Hi friends, welcome to the Tamil Pudi Kitchen. Today's special is garlic loaf. First, yeast. Yeast is heat water. This is normal heat. லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு தான் சுடு தண்ணி ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. இப்போ மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது மைதா மாவு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கிலோ கிட்ட எடுத்திருக்கேன். இது அதில் சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்தது சால்ட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அடுத்தது பால் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த ஈஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்குங்க. தேவைப்பட்டால் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இது மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு கிளாத் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இதுமாரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது கொஞ்சம் பட்டரும் எடுத்துருக்கேன், பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துருக்கேன். பூண்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். பட்டரை கொஞ்சம் உருக்கி எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது பட்டரை உருக்கி வச்சுருக்கோங்க. நம்ம இது மேலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. பாருங்கள், மறுபடியும் கையை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் நல்லா பசைஞ்சிட்டாங்க கையால் மறுபடியும் மாவை. இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணேன், 1 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இது மாதிரி ரெக்டாங்கல் டைப்பில் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் அரைச்ச கார்லிக்கும் பட்டரும் கலந்து வச்சுருக்கேன். இதை மேலே அப்ளை பண்ணலாம். எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி டைட்டாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். கேப்பே இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சைடு கார்னர் கூட நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. இது மாதிரி ஒரு ட்ரே எடுத்துருக்கோங்க. இது மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் நம்ம ரோல் பண்ணதை இப்படி வச்சுட்டு இது மாதிரி வச்சுருங்க. ஏன்னா இது விரிஞ்சி வராமல் இருக்கணும். அதுக்காக தான் இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு இங்கே வச்சிடலாம். அதே மாதிரி இன்னொன்று செஞ்சு அதே ட்ரேயில் வச்சுட்டாங்க. கேப்பே இல்லாத மாதிரி நெருக்கமாக வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு 15 மினிட் இருக்கட்டும். வெளியில் 15 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா உப்பி வந்துருச்சு பாருங்கள். ஏன் இது மாதிரி நெருக்கமாக வைக்கிறேன்னா மேலே உப்பி வர்றதுக்காக, இல்லைன்னா சைட்லலாம் விரிஞ்சி வந்துடும். அதுக்காக தான் இதுமாதிரி நெருக்கமாக வைக்கிறேன் ஒரு ட்ரேயில். இப்போது இன்னொரு ட்ரேக்கு மாற்றிடலாம். அடுத்தது ஓவன் ட்ரேயில் வச்சுட்டேங்க. அதுலேருந்து எடுத்து இந்த ட்ரேலேருந்து எடுத்து இதில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போது அவனில் வைக்க வேண்டியதான். அடுத்தது கார்லிக்கும் பட்டரும் சேர்ந்ததை இது மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக ஈவனாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடுங்க. அது மேலே போடுறதுக்கு சில்லி ஃப்ளாஸ்க்கும் இட்டனிய சீசனிங் எடுத்திருக்கேன். இப்போ மேலே நம்ம இது மேலே தூவி விட்டுடலாம். இது மாதிரி மேலே தூவி விட்டுருங்க. நான் இன்னொருதுலேயும் தூவி விட்டாங்க. அவ்வளோதான்.
நம்ம அவனில் வச்சு எடுக்க வேண்டியதான். இப்போது அவனுக்குள்ளார வச்சுட்டாங்க. இப்போது 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டு செஞ்ச கார்லிக் பிரெட்டை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது கட் பண்ணதில் நம்ம பூண்டும் பட்டரும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துருங்க, கொஞ்சமாக சில்லி சின்னது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே சீஸ் போட்டுக்க போகிறேன். சீஸ் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சும்மா கூட அப்ளை பண்ணி கூட சாப்பிட்றலாம். அப்படியே எல்லாத்துலேயும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி பண்ணி ஒரு ட்ரேயில் வச்சுருக்கோங்க. இப்போ ஓவனில் வச்சு எடுக்கலாம். ஓவனில் வச்சாச்சு. இப்போ 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட் வச்சு சுவையான கார்லிக் பிரெட் ரெடி ஆகிட்டு. நீங்களும் கட்டாயம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.